துப்பறியும் சாம்பு. கொலை கொள்ளை எதுவா இருந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுவோம். டே 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 டே, அமக்களமா இருக்கே. என்ன மாலை, என்ன மரியாதை. பேஷ் 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 சாம்பு, கங்கிராஜுலேஷன்ஸ். நான் கூட நினைச்சேன், என்ன ஐயா பாம்பே போகக்கூடிய ஆள் இல்லையே சாம்பு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சினிமாக்காரி கூப்பிட்டாங்கிறதுக்காக போகக்கூடிய மனுஷன் இல்லையேன்னு. அப்புறம்தான் எனக்கு விஷயம் புரிஞ்சுது. பாம்பே போலீஸ ரெண்டு வருஷமா கண்ணில் விரல கொடுத்து ஆட்டின்னு இருக்கிற கேடியை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாம கங்கிராஜுலேஷன்ஸ். அது ஏதோ அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்காது. மாய்ச்சி போடுறீங்க. ஆமா, ஏன் கொஞ்சம் டல்லா இருக்கீர். இத பாரு, ஆல் வொர்க் அண்ட் நோ பிளே மேக் ஜாக் எ டல் பாய். அது என்னமோ வசந்தா, என்ன சொன்னேன். ஒண்ணு இல்ல, சாம்பு கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருந்தது. வாருமே, ஓய் இப்படி காலாரம் நடந்து போயிட்டு வருவோம். ஈஸ்வரா ஈஸ்வரா, நேத்தி பூரா வந்தவா போனவா போட்ட மாலைய பார்த்து நானே மலிச்சு போயிட்டேன். ராத்திரி பூரா தோல் வலியின் புலம்பின்றே இருந்தார். வாரும் ஐயா, ஹாய் அப்படி வெளில போய் ரெண்டு கப் சூடா பசும்பால் சாப்பிட்டு வருவோம். வாரும். என்ன சுவாமி, எனக்கு எந்த ஜந்துவோட பால் இப்ப வேணாம், போன தர என்னாச்சு ஞாபகம் இருக்கா? வாரும் ஐயா, சாம்பு வாரும், ரெண்டு டீ கொடுப்பா. இல்ல வேணா வேணா, ஒண்ணு போதாது, நீ சாப்பிடுங்க. நேக்கு டீ வாங்கிக்காதா? இல்ல ஒத்துக்கிறது இல்ல நம்ம உடம்புக்கு. அது ஒரு டீ கொடுப்பா. கொண்டா கொண்டா, பரவாயில்ல, நல்லா சுத்தமா தரவா. உங்களோட வந்தா இப்படி ஒரு வசதி இருக்கா? பாருங்க சுவாமி, ஒரு ரெண்டு கோலி சோட உடச்சு கொடுங்க. சாருக்கு ஒண்ணு, நேக்கு ஒண்ணு, நல்லதா பார்த்து உடச்சு கொடுங்க. நல்ல நேக்கு ஒண்ணு, அதேதான், அதே நல்லா இருக்குல்ல சவுண்ட். அது நான் சொல்ல, போய் போய் சாம்பு, என்னங்க ஆச்சு? கோலியை முழுகிட்டேன். ஐயா, அதுக்கு ஏன் அழுது? ஆத்துக்கு போய் சுண்டுக்கு தெரிஞ்சா கோலி எடுங்கோ விளையாடணும்பா. ஏற்கனவே டீ பார்ட்டி, குரூப் போட்டோ, அது இது நிறைய ஆயிடுச்சோம். நான் கொஞ்சம் விசிராந்தியா ரெஸ்ட் எடுக்கணும். இப்ப போய் நீங்க சரிங்க. நான் தொந்தரவு பண்ணல, போருமா? இத பாரு, ஒரு நாளைக்கு நீ ஆம்படியால ஆயிடுச்சு, நம்ம அதுக்கு சாப்பிட வர. எந்த நீங்க சும்மா இருங்க, நான் ஆயிடுச்சு வரேன். அவரே ஆமா சொல்றது ஒழுங்கா கேளு. என்ன நீங்க பட்டுமா சம்பு, போயிட்டு வரேன். மம்மே வரேன், வாங்க வாங்க, காஃபி கூட சாப்பிடல. கிளம்பறிச்சே கேக்குறேன், படிங்க. எதுக்கு நீ சோத்து கலையற? இப்படி அவாத்து மாமி ரொம்ப நல்லா சமைப்பான். போட்டு வச்சிருக்கோமே, அந்த ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோங்க. உங்களை பாக்க யாராவது வந்தா நீங்க ஆத்துல இல்லன்னு சொல்லி நான் சமாளிச்சுடுறேன். அருமையான யோஜனை. இந்த தட்டுமுட்டு சாமா ரூம்ல மிளகா ஏதாவது வச்சிருக்கியா? ஏன்னா நான் இல்லே நீ சொல்லும் போது நான் பிச்சுக்கு தும்பிட கூடாது பாரு. என்ன நான் சுண்டு மாதிரி பேசுறேன்? நீ சுண்டு ஒண்ணு ஞாபகம் வருது, உன் புள்ள பாட்டுக்கு பரவாயில்ல, நேரம் உள்ள ஐஸ் வந்து தோ எங்க அப்பா இங்க ஒழிஞ்சுட்டு இருக்காருட்டானா? அதான் சுண்டுவா எங்க பெரியமா பொண்ணாட்டு கொஞ்ச நாளைக்கு அனுப்பலாம்னு சொன்னேனே, இன்னைக்கே அனுப்பிடுவோம், அவனுக்கு லீவ் ஆச்சே. சாம்பு சார் இருக்காருங்களா? அவர் இல்லையே, வெள்ள போயிருக்கார்.
அப்போ சுமாரா எத்தனை மணிக்கு தான் வருவார்னு சொல்லுங்களேன். இத பாருங்கோ, அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. வெளியில போற புருஷா எப்ப வருவான் கேக்குற பழக்கம் எல்லாம் எங்காத்து பொம்நாட்டிகளுக்கு கிடையாது. இன்னொன்னு சொல்றேன் அண்ணா, கேட்டுக்கோங்க. நீங்க மறுபடியும் வந்தாலும் அவர் நிச்சயமா இருப்பாருன்னு சொல்லவே முடியாது. சரி, அப்ப நான் வரேங்க. அடியே, என்ன சமுத்திரி நீ! இந்த இங்கிலீஷ் டான்ஸ் ஆடும் போது இந்த நெளிவு சுழிவோட ஆடுவாள, அந்த மாதிரி நெளிவு சுழிவோட என்ன பிரமாதமா போய் சொல்ற நீ! உன் ஃபேமிலியை பத்தி இப்பதான் புரிஞ்சுது எனக்கே. உன்னோட இப்ப இங்கிலீஷ் டான்ஸ் ஆடணும் போல ஒரு சபலம். யாரு? துப்பரின் சாம்பு இருக்காருங்களா? அவரை கொஞ்சம் நான் பாக்கணும். அவர் இல்ல, வெள்ள போயிருக்கார். அவர் வர வரைக்கும் காத்துட்டு இருக்கிறேன். அவர் எப்ப வருவார்னு தெரியாது. நீங்க ஒண்ணு வெயிட் பண்ண வேண்டாம், ஒரு வாரம் கழிச்சு வாங்களேன். நாசமா போக, பிரம்மஹத்தியாட்டம் இங்கேயே பாத்துட்டு இருக்கான். யாரடி சொல்ற? உங்களை இல்லனா எவனோ ஒருத்தன் நீங்க ஆட்லயே இல்லைன்னு சொல்லிட்டேன். முட்டை கண்ணியை வச்சுட்டு கையில நோட்டையும் வச்சுட்டு இங்கேயே பாத்துட்டு இருக்கான். ஆறது நோட்டு புஸ்தகம் கைமா நிக்கிறான். ஒருவேளை ஏதாவது அட்ரஸ் தேடுறானா? அப்படின்னா துண்டு சீட்டு கைமானா நிக்கணும். ஜனன மரண கணக்கு எடுக்கிறவனா இருக்காத? அடிய, நீ ஒண்ணும் கவலைப்படாத, தைரியமா இரு. அப்பதான் நான் தைரியமா இருக்க முடியும். சாம்ப சாம்ப, யார் வேணும்? சாம்ப வரச்சல இல்ல, அவர் வெள்ள போயிருக்கார். அம்கோ மாலும் சும்மா சடைக்காத, புலவுசே. என்ன நீ, நீ என்னமோ அவரை தத்து எடுத்துட்ட மாதிரியும் நான் கொடுக்கவே முடியாதுன்னு சொன்ன மாதிரியும் நீ கேட்டதையே கேட்டு இருக்க. நீ யா இட்டுக்குன்னு வரையா, இல்ல நான் உள்ள வந்து இஸ்துக்குன்னு வருவா? அடே அடே அடே, ஏடா பித்துக்குளி, அவதானா இல்லேன்னு சொல்றாளோ, அவ என்ன பொய்யா சொல்ல போறா? ஏடி நான் இருக்கேன். இல்லையே. அப்புறம் என்ன? அடே, நீ வந்துக்கினியா? வா வா வா, உள்ள போய் குந்தின பேசல, வா வா. என்ன ரொம்ப கொஞ்சரா பொண்டாட்டி இழந்தவன? அரே ஜாவரே, கோச்சுக்காத கோச்சுக்காத, வா வா. ஐயோ, எப்படாம் வா, நீ வா. பய ஜா போறே, ஜா வந்தா மாதிரி விரட்டறா. நீ உள்ள ஒண்டிங்கனா நான் கூடுவான் பாத்தியா? பெரியவா சொல்ற, நீ நிக்கட்டும். காபி டீ தான் சாப்பிடல? நீ பின்னாத்து போதும். நான் யாருன்னு கோபால் சொல்லிருப்பாரு, இருந்தாலும் கேட்டுக்க. இந்த ஊர்ல 40 இடத்துல ரவுடி கூட்டத்துக்கு தலைவன் நான் தான், மாது சிங். போலீஸ்காரனுங்க என்ன பிடிக்க ஆழ்மாத்தி ஆள் குட்டுக்கண்ணம் போடுறானுங்க. ஒத்தனாலே என்ன பிடிக்க முடியல, யாராலையும் என்ன காட்டி கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? தெரியாது. ஏன்னா யா ஆளுங்க யாரையும் நான் காட்டி கொடுக்கறது இல்ல. அந்த கோபாலி என்னமோ ஒரு மாசத்துக்குள்ள என்ன பிடிக்கிறதா பிளான் பண்ணிருக்கலாம் நம்ம. அதான் வானான்னு சொல்லுவாய். சரி இன்ஸ்பெக்டர், மாதவ் சிங் சரி. ஆமா, நீயும் என்னமோ போலீஸோட சேர்ந்து என்ன பிடிக்க போறியாம? இல்லவே இல்ல. பாரு, ஒண்ணு சொத்தம் கேட்டுக்க, என்னோட வழியில நீ குறுக்க வந்த மேல போடுவேன். பரனுக்கா? பரன் இல்ல, பல்லோகம் போடுவேன். ஐயோ, சுண்டுக்கு ஒரு வழி பண்ணிட்டு போங்க. ஹலோ, யாரு? இன்ஸ்பெக்டர் கோபால்னா? ஏய், என்ன காட்டி குட்ட க்ளோஸ் பண்ணுவேன். ஹலோ, என்ன ஓய் சாம்பு, எவ்வளவு தூரம் போன் பண்ணாலும் ஆப்பிட மாட்டேங்கிறீ, எங்க போய் ஒளிஞ்சுக்கிறீ? கிளம்பி ஸ்டேஷனுக்கு வரோம். ஸ்டேஷனுக்கா? என்ன விசேஷம்? விசேஷமா? இத பாரு, இன்னும் ஒரே மாசத்துல இங்க இருக்கிற சூதாட்ட கும்பல பூரா ஒழிச்சு விடுறேன்னு நான் கமிஷனருக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அதெல்லாம் ஒழிச்சுட வேண்டியதா? ஆமா. இதோ இந்த மாது சிங் இருக்கானே, இருக்கானே. அது இல்லையா,
அவனை நாம வளைச்சிட்டோம்னா நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். உண்மை ஹெல்ப் எனக்கு தேவை. பாருங்க, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னை உதவி கூப்பிடாதீங்க. இந்த மாதவ் சிங் வழிக்கே நான் போறது இல்லைன்னு வாக்கு கொடுத்துட்டேன். என்னைய அது விளையாடுறீர்? நான் விளையாடல ஒண்ணும் இல்ல சுவாமி. நான் நான் அவனண்ட போனேனா என்ன ஒரு மாதிரி தீத்து கட்டிடுவான். இப்படித்தான் நிறைய ஏதாவது சொல்லுவீர், கடைசியில ஜமாய்ச்சு விடுவீர். இந்த தடவை நான் சொன்னதை அப்படியே செய்ய போறேன். இந்த மாதவ் சிங் விஷயத்துல என்னண்ட எந்த உதவியும் எதிர்பார்க்காதீங்க. சாம்பே, இப்ப நீ கோபால்கிட்ட பேசினது சரி, ஆனா பிளேட்டு கிட்டு மாத்தின கபர்தான். என் ஆளுங்களையே ஏவி விட்டு என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை கொலைக்க பாக்குற அந்த கோபால், நீ வாழகில ஆட்டின நறுக்கிடுவே. நேக்கு தெரியாத அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீங்க போங்க. ஏன் அப்படி சாஞ்சிட்டே? வேற என்ன பண்ண சொல்ற? அதிர்ஷ்டம் கோரைய பிச்சுட்டு வரும்னு சொல்லுவா, இங்க என்னடா கதவு திறந்து களவாடி பேசுறானா வரா? அந்த தடிய வந்து உங்களை மிரட்டிட்டு போறான்னு தானே பயப்படுறேன். விட்டு தள்ளுங்கோ. எங்க அவன் என்ன தள்ளி விட்டுருவான் போல் இருக்க? இருக்கட்டுமே, அவனுக்கு எதிரா வேலை செய்யலன்னா என்ன ஆயிட போறது? சரி, இந்த கோபால் என்ன சும்மா விட்டு வைக்கணுமே? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கோ, கோபாலன் வந்தா நீங்க இல்லன்னு சொல்லி நான் அனுப்பிச்சு விடுறேன். சரி, இந்த கோபால்னு ஏதோ ஓரளவுக்கு சமாளிச்சுடலாம். இந்த மாதவ் சிங் கடங்காரன் அவனை நம்ப வைக்கணுமே. தேமேன்னு இப்படி பண்ணிடுங்களே. ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ அந்த மாதவ் சிங்க போய் பாத்துட்டு வந்துருங்கோ. அவனுக்கும் உங்க மேல சந்தேகமே வராது. இப்படியே அஞ்சு நாளோ பத்து நாளோ காலத்தை தள்ளிடுவோம். ஓ, அதாவது இந்த காவல்கார வேலைய கொலகாரங்கிட்ட ஒப்படைச்சிருன்ற அருமையான யோஜனைடி. ஆயே சம்புஜி, என்னப்பா ஒரு தட்டுக்கு வந்திருக்கிற? என்ன இந்த பக்கம்? நமஸ்காரம். எப்படி இருக்க? நாம ரெண்டு பேரும் சகோதரர்கள் மாதிரி. நீங்க மாதவ் சிங், வேணும்னா என் பேரை நான் சாம்பு சிங் வச்சுக்கிறேன். ஆனா அடிக்கடி சாம்பு சிங் படாது, எனக்கு பாட்டு வராது. நம்ம சகோதரர்கள், நாளைக்கு வரும்போது ஏதாவது வடை பாயசம் ஏதாவது கொண்டுட்டா? அச்சா, முருகி மசாலா இல்ல? முருங்காய மசாலாவை பண்ணி கொண்டாண்டா? எப்படி அது முருகி மசாலா? என்ன அது தெரியல எனக்கு. ஐயோ, நான் சைவன்னா அதெல்லாம் நான் தொடப்படாது. இப்படி பண்றேன், நான் வெறும் மசாலா கொண்டு வந்துடுறேன். நீங்க இந்த கோழியை தேடி புடிச்சு வெட்டி அதுல போட்டு தின்னுடுங்க. நம்ம சகோதரர்கள், அதுதான் முக்கியம். அது ரொம்ப நன்னா பண்றேன். அந்த சத்தத்தை இன்னும் ஒரு தரம் பண்ணுங்களேன். என்ன திவ்யமா இருக்கு. உங்களுக்கு வசதினா காத்தால எழுந்துக்கும் போது உங்களை நீங்களே எழுப்பிட்டுருவேன். நல்லா இருக்க. நம்ம சகோதரர்கள், கோபால் பாக்கவே மாட்டேன். சனியன் கோழி கேக்குறது புரிஞ்சுக்கவே முடியல. Thank you.
வெரி கோபாலன் சார். அவர் வந்தார்னா நீங்க போன் பண்ணு சொல்லிடுறேன். பாவம் கோபாலன், உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு அவர் சலிச்சு போயிட்டார். ஏன்னா அவருக்கு உங்களை பாக்காம கண்ணு பூத்து போயிட்டான். சரி, நான் அவரை பார்த்தேன்னா இந்த மாதோ சிங்க கண்ணியை நோண்டு விடுவேங்கிறானே. அடியே என்னன்னா கேட்டுக்கோ, கோபால இங்க வந்தா கூட நான் இல்லேன்னு சொல்லிடும். என்ன, நாளைக்கு அந்த மாதோ சிங்க நான் மன்றோ சிலை என்ன பாக்குறேன்னு சொல்லிருக்கேன். ஐயோ, கதவை நான் வீட்டு சாத்துக்கோ, கோபால வந்தா விடாத. பகவானே, என்ன சோதனை இது? ஓ சாம்பு, இல்ல வரீங்க, இங்க வரோம். எங்க நழுவுறீர்? ஆமா, இந்த மாதோ சிங்க சுத்தி அலைஞ்சிட்டு இருக்கே, எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன கண்டுபிடிச்சீர்? ஒன்னே ஒண்ணுதான் கண்டுபிடிச்சேன். என்ன? உங்ககிட்ட தப்ப முடியாதுன்ட்டு. என்ன சுவாமி, என்னென்னமோ சொல்லல. நான் ஏன் மாதோ சிங்கனா சுத்தணும்? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இந்த வேஷம் எல்லாம் போடாதீர். என்ன கண்டுபிடிச்சீர், விஷயத்தை சொல்லும். ஐயோ, சொல்றதுக்கு ஒன்னும் விஷயம் இல்ல. நான் அந்த இன்ஸ்பெக்டர் கோபால நான் பாத்தேங்கிறது இவன் போய் மாதோ சிங் கிட்ட சொல்லிடுவானே. என்ன போய் பராக பாத்துட்டு? ஆமா, காரியம் முடிஞ்சிருமா? இப்படியே போனா கூடிய சீக்கிரம் காரியம் முடிஞ்சிடும். இன்னைக்கு ராத்திரியாவது விஷயம் தெரியுமா? இன்னைக்கு ராத்திரி தாண்டிட்டுமே, புகழ்ச்சி கடந்தா எல்லா விஷயத்தையும் சொல்றேனா. நான் புறப்பட்டுமா? இந்த பாவம் வேம்புக்கு ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவேளா? என்னையா வளர்ற? உனக்கு தெரியாது இவ்வளவு பெரிய மீச. யாருக்கு வேம்பு? ஆமா, ஐயோ, இவரும் வளர்றாரு. ஒருவேளை ஓடினா இவரை சுட்டுடுன்னு மாதோ சிங் இவங்கிட்ட சொல்லி வச்சிருந்தானா? நோட்டு புக்குள்ள துப்பாக்கி வச்சிருக்கானு என்னமோ. நிதானமாவே போவோம். அங்க பாருப்பா, ஒரே போலீஸ் கூட்டம். எல்லாம் இந்த சாம்புவோட வேலைதான். அடேங்க அப்பா, ஜனங்க சாம்புவ கொண்டாடுறாங்கப்பா. ஜெகஜால கில்லாடிப்பா இந்த சாம்பு. ஆளும் மண்டையும் மூக்கையும் பார்த்தா அசடு மாதிரி இருக்கான். எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். என்ன குத்துப்பட்டது மாதூ சிங் சொல்றாங்களே, உண்மையாவா? அட ஆமாப்பா, சிங்கோட ஆளே ஒருத்தன் அவனை குத்திட்டானா. கத்தியும் கையுமா போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அவன் ஆளேவா குத்திட்டாங்கிற? இருக்காதுப்பா. அட ஆமாப்பா, நம்ம சாம்பு இருக்கிறானே, அவன் திட்டம் போட்டு தினம் சிங்க ஒரு இடத்துல சந்திச்சுக்கிட்டு இருக்கான். நேத்து சாயங்காலம் சந்திச்சுட்டு வந்த அரை மணி நேரத்துல நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் இல்ல கோபாலன், அவர் உள்ள போந்து சூதாடிக்கிட்டு இருந்தவங்களை எல்லாம் கைது பண்ணிக்கிட்டு வந்துட்டார். அப்புறம் நாமெல்லாம் எங்க மாட்டிக்குவோமோங்கிற பயம் சிங்கார ஆளுங்களுக்கு வந்துடுச்சு. உடனே இன்னொரு யோசனையும் வந்துடுச்சு. சிங்கு தான் சாம்பு கிட்ட நம்மளை எல்லாம் காட்டி கொடுக்கறான்னு சந்தேகமும் வந்துடுச்சுப்பா. ஓஹோ, இவ்வளவு கதை நடந்திருக்குதா? இதுக்கு மேலயும் நடந்திருக்குப்பா. சிங்கோட ஆளுங்க சந்தேகப்பட்டு சிங்கு கிட்டயே நேரடியா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களை நீயே போலீஸ்ல காட்டி கொடுக்க போறியான்னு கேட்டப்ப சிங்கி எகிரி குதிச்சுட்டான் பாரு. எவன்டா சொன்னவன், இன்னைக்கு அந்த சாம்பு பைய வரட்டும், அவன் மண்டைய பொல பொலன்னு பொழந்துடுறேன்னு சொல்லி இருக்கிறான். இருந்தாலும் சிங்கோட ஆளுங்க இத நம்பல. சிங்கும் சாம்புவும் என்ன பேசிக்கிறாங்கன்னு நேர பாக்கிறதுக்காக இங்கே இருந்து நேர அங்க போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா சிங்கு மாத்திரம் தனியா நின்னுகிட்டு இருக்கான். சாம்பு வரல. உடனே சிங்கோட ஆளுங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சிங்க துரத்து துரத்துன்னு துரத்தி இருக்காங்க. அவன் எங்க இருக்கான்னு யாருக்குடா தெரியும்?
கோபாலன், ஓய் ஓய் சாம்பு சாம்பு, என்ன ஓய் இப்படி அரக்க பறக்க ஓடி வரு? உம்ம பார்த்து திருடன் எல்லாம் ஓடின்னு இருக்கான். என்னது இது? இந்த மாது சிங் இருக்கானே, இருக்கானா? பொழைச்சுட்டானா? ஏன் அவன் பொழைச்சுக்காம என்ன? இது பாருமே ஐயா, அவன் பேர்ல ஒரு கொலை கேஸ் இருக்கு. 15 வருஷமாவது அவனை பிடிச்சி உள்ள போட வேண்டாம். என்ன நீ சும்மா நடிக்கிறீர்? உமக்கு யாருகிட்டயும் பயம் கிடையாது இல்லையா? இல்ல. என்னது என்னது? இவனை பார்த்தாதான் பயமா இருக்கு. யாரு? சாதாரணமா யமதர்மன் எருமையோட வருவார். இந்த தர எருமையை மட்டும் அமுச்சு வச்சிருக்க. யாரியாது தெரியல, துரத்துறான். என்ன வரும் பாக்கலாம். விடாம துரத்துறான், பயப்படாம வரீங்க. நீங்க போங்க. யாரியா நீ? ஒரு வாரமா சாம்பு சார் பின்னாடியே வரணுங்க. பாத்தலாம் பாத்தலாம். எதுக்காக அவர் பின்னாடி போற? காடு மலையெல்லாம் தாண்டிட்டானுங்க. ஆனா என் காரியம் தாங்க நடக்கல. என்ன காரியம்? சாம்பு சார் கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வேணும். எவ்வளவோ மகாராஜா, கவர்னர், கிரிக்கெட் வீரர்கள் கிட்ட எல்லாம் வாங்கிட்டேன். ஆனா இந்த அளவுக்கு அவஸ்தப்பட்டது இல்லீங்க. ஏங்கண்ணா இதுக்காக இப்படி பயந்து அலறினீர்? ஆமா, உன் பேர் என்ன? கோடாலி தர்மராஜுங்க. என்னையா இது கோடாலி மம்முட்டின் பேர் வச்சுட்டு கூடவே தர்மராஜன் வேற? என்ன பயமுறுத்துறியா கன்றாவி? இந்த பாருங்க, அனாவசியமா என்னுடைய ரசிகனை கேவலப்படுத்தாதீங்க. ஓய் சாம்பு, உம்ம நம்பி ஒரு காரியம் பண்ண முடியாதியா? உம்ம அப்படிங்க. கொண்டாப்பா கொண்டா, பேன வச்சிருக்கியா? கொண்டா கொண்டா. ஆட்டோகிராஃப் என்னைய கையெழுத்து கோழிக்கு இருக்கிற மாதிரி ஒரு மண்ணும் புரியல. உமக்கு புரியாட்டா நேக்கு என்ன, அவளுக்கு நன்னா புரியும். இந்த பாருங்க.